கடகராசிக்காரர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடகராசிக்காரர்களுக்கு 2023 வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு திடீர் ராஜயோகத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஸோ அதிக நன்மைகளை பெறக்கூடிய ராசிகளில் கடகராசியும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு கடகராசியோட கேரக்டர்ஸை பார்க்கலாம் வாங்க. கடகராசியில் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலும் இருப்பதை வைத்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்க மாட்டாங்க. இவங்க கிட்ட தாய்மை குணம், ஒரு இலகுவான மனசு என்பது இருக்கும். மனதில் எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது ஒரு சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். யாராவது உதவின்னு கேட்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஓடி ஓடி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. யாரையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய உழைப்பில் உயரக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. குறிப்பாக அன்புக்கு நான் அடிமை அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க. அன்பு செலுத்தக்கூடியவங்க கிட்ட அதிகமாக அன்பு செலுத்துவாங்க. அந்த அன்புக்காகவே நிறைய பேர்கிட்ட அடிமையாகி அவங்களால் ஏமாறக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதே போல் எடுக்கக்கூடிய முடிவுகளை ராசிநாதன் சந்திரனாக வருவதால் திடீர் திடீரென்று முடிவுகளை மாற்றிக்கொள்வது இது போன்ற விஷயங்கள் இருக்கும். அதே போல் இவங்களுக்கு பொசசிவ்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கடகராசிக்காரவங்க ஒரு பெண்ணாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் வேறு எந்த பெண்ணோட பேசுகிறதையும் இல்லை பழகிறத பார்த்தாலும் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அந்த அளவிற்கு இவங்களுடைய பாசம் அவங்க மேலே அவ்வச்சிருப்பாங்க. அதே மாதிரி கடகம் நீர் ராசியாக வருவதால் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க. அட்ஜஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே குணத்தில் இவங்க மாறுவாங்களா அப்படின்னு கேட்கலாம். பட் குணத்தில் அப்படி இல்லை, அதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி இவங்க மாறிப்பாங்க. ஒரு சந்தோஷமான இடத்துல இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க மாறிப்பாங்க. அதே மாதிரி இவங்க சொல்கிறத மற்றவங்க கேட்க வைக்கக்கூடிய ஒரு பவர் இவங்க கிட்ட இருக்கும். மனோகாரகன் சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரியேட்டிவ் மைண்ட் இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதாவது ஒரு பழசை கொண்டு வந்து இவங்கக்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அதை இப்போ இருக்க அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி புதுசாக தரக்கூடிய அந்த கிரியேட்டிவிட்டி மைண்ட் இவங்கக்கிட்ட இருக்கும். தண்ணீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இவங்களுடைய லைஃப்பும் இருக்கும். எவ்வளவு இடைஞ்சல்கள் இவங்க வாழ்க்கையில் வந்தாலும் அதெல்லாம் கேர் பண்ணிக்காமல் இவங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க. சரி, கேரக்டரைஸ் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போது கடகராசிக்குரிய தமிழ் புத்தாண்டு பலன்களை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வருட கிரகங்களில் சஞ்சாரத்தை பார்த்தோம் அப்படின்னா கடகராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும், அதே போல் ராகு கேதுக்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர்கள் நவம்பர் மாதம் வரை 4 மற்றும் 10 இடத்திலும் நவம்பர் மாதத்திற்கு பிறகு 3 மற்றும் 9 இடங்களில் பயணம் செய்வார்கள். கிட்டத்தட்ட குருவும் ராகு கேதுக்களும் கடகராசிக்கு நல்ல நிலையில் தான் இருக்கின்றது. சனி பகவான் மட்டுமே உங்களுக்கு சுமாரான நிலையில் இருக்கின்றார். 3 வருட கிரகங்களில் 2 கிரகங்கள் நன்றாக இருப்பதால் சனியால் மட்டும் உங்களுக்கு பெரிய கஷ்டங்களை தந்துவிட முடியாது. எனவே நீங்கள் எதற்கும் கலங்க வேண்டாம். சமூக ஊடகங்களால் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் போன்றவைகளில் எந்த பக்கம் திரும்பினாலும் 2023 கடகராசியை படுத்தி எடுக்கப் போகின்றது. கடகராசிக்காரர்கள் அதோ கதிதான், அவ்வளவுதான் என்பது போன்ற பயமுறுத்துகின்ற படங்கள் தான் இப்பொழுது சொல்லப்பட்டு வருகின்றது. உண்மையில் கடகராசிக்கு 2023 தமிழ் புத்தாண்டு அப்படித்தான் இருக்குமா? ஏன் இப்படி அனைத்து ஜோதிடர்களும் ஒரே குரலில் கடகராசிக்கு கெட்ட நேரம் என்று சொல்கின்றார்கள்? அதனுடைய காரணம் என்ன? ஒன்றும் இல்லை. 2023 கடகத்திற்கு அஷ்டம சனி ஆரம்பித்து விட்டது. கோச்சார ரீதியாக சனி 8 வரும் பொழுது அந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற பலன்கள் நடக்கும் என்று சொல்லப்படுவது உண்மைதான். அதே நேரம் இப்பொழுது சமூக ஊடகங்கள் மற்றும் பத்திரிகை ராசி பலன்கள் கடுமையாக சொல்லப்படுவது போல் கடகம் அவ்வளவுதானா, அதோகதிதானா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. அஷ்டமசனி என்பது சாதகமற்ற பலன்களை தரக்கூடிய ஒரு நிலை என்றாலும் கூட அதனுள்ளும் ஏராளமான நுணுக்கங்கள் இருக்கின்றன. எப்போது கெடுதல் வரும், கெடுதல் வருமா வராதா என்பவைகளை துல்லியமாக நட்சத்திர வாரியாகவும் கணிக்க வேண்டும். அதே போல
பிறந்த ஜாதக அமைப்பின்படி நல்ல தசாபுக்திகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கும் பிறந்த நேரகத்தில் வலுவான சுபத்துவம் சந்திரனை கொண்டவர்களுக்கும் அஷ்டமச்சனி பாதிப்புகளை கண்டிப்பாக தந்துவிடுவதும் இல்லை. என்னுடைய அனுபவத்தில் உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு அஷ்டமச்சனி ஜென்மசனி போன்றவை பெரிய பாதிப்புகளை தந்துவிடுவதும் இல்லை என்பதை அடிக்கடி கூறி வருகின்றேன். அதன்படி கடகராசியின் முதன் நட்சத்திரமான புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2023 தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக பாதிப்புகள் ஏதும் இருக்காது. அதே நேரத்தில் ஒரு முக்கிய கருத்தாக கடந்த ஆண்டு மிதுன ராசிக்காரர்கள் அஷ்டமச்சனியை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுதே கடகத்தில் பிறந்த புனர்பூசம் நான்காம் பாதத்தினருக்கும் பாதிப்புகள் இருந்தன. எனவே சென்ற வருடத்தோடு புனர்பூசம் நான்காம் பாதத்திற்கு கெடுதல்கள் முடிந்துவிட்டன. அதேபோல ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் 2023 பாதிப்புகள் ஏதும் இருக்காது. உங்களில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சாதகமற்ற தன்மைகள் இந்த வருட பிற்பகுதியில், அதாவது ஜூன் மாதத்திற்கு பிறகு இருக்கவே செய்யும். அதுவும் உங்களின் பிறந்த ஜாதக ஜசா புக்தியின் அடிப்படையில் நன்றாக இருந்தால் அந்த சாதகமற்ற தன்மைகளும் சுத்தமாக இருக்காது. ஸோ இந்த பதிவில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் நான் சொல்கின்றேன், கேட்டுக்கோங்க. அதுக்காக இந்த வருடமே இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் தசாபுக்தி நன்றாக இருந்தால் இந்த கெடுபலன்கள் உங்களுக்கு ஏதும் நடக்கப் போவதில்லை. கோச்சார ரீதியாக அஷ்டம சனி வயதுக்கேற்ற வகையில் சில சாதகமற்ற அமைப்புகளை தரும் என்பது உண்மைதான். உங்களில் சிலருக்கு உறவு, நட்பு, பண விவகாரங்களில் படிப்பினைகள் இந்த வருடம் கிடைக்கும். வருடம் முழுவதும் அஷ்டமச்சனி அமைப்பு இருப்பதால் எந்த ஒரு விஷயமும் நீண்ட முயற்சிக்கு பின்பு வெற்றியை தரும். கடின உழைப்பும் விடாமுயற்சியும் கண்டிப்பாக தேவைப்படும். அனைத்து விஷயங்களிலும் ஒரு முறைக்கு 4 யோசித்து செயல்படுங்கள். அஷ்டமச்சனி என்பது துன்பங்கள் என்ற பெயரில் அடுத்தவர்களிடம் எப்படி ஏமாறாமல் இருப்பது, எப்படி தொழில் நடத்துவது போன்ற அனுபவங்களை தரும் என்பதால் இளைய பருவ கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் அனுபவங்களை கற்றுக்கொள்ளும் வருடமாக இருக்கும். கடந்த பதிவுகளில் உங்களுக்கு நான் பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே சொல்லியிருப்பேன். பட் இந்த பதிவில் நான் உங்களுக்கு ரெண்டையுமே சொல்கிறேன். ஏன்னா இரண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. கடகத்தினர் இந்த வருடம் எதிலும் அழகாக கால் வைக்காமல் நிதானத்துடனும் கவனத்துடனும் செயல்பட வேண்டியிருக்கும். பணத்தின் அருமையை உங்களுக்கு சனிதான் புரிய வைக்க வேண்டும் என்பதால் வெயிலில் இருக்கும் பொழுதுதான் நிழலின் அருமை தெரியும் என்ற பழமொழியின்படி இந்த வருடம் பணத்தட்டுப்பாட்டினுடனும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையிலையும் உருவாக்குவார். எனவே எதிலும் அகலக்கால் வைக்காமல் புதிதாக எதையும் தொடங்காமல் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டியதும் அவசியம். இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அதை கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்தால் மட்டுமே போதுமானது. இது போன்ற நேரங்களில் சனி புதிதாக ஒருவரை அறிமுகப்படுத்தி ஆசை வார்த்தைகளை கூற வைத்து சில தூண்டில்களை போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்க வைத்து அல்லது உங்களை புதிதாக ஏதேனும் ஒரு விஷயத்தில் நுழைத்து புலிவாளை பிடிக்க வைப்பார்கள். பிறகு அதனை நடத்தவும் முடியாமல் விடவும் முடியாமல் சிக்கலுக்கு உள்ளாக்கி பரிதைக்க வைப்பார் என்பதால் இந்த வருடம் புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடமோ இதுவரை தெரியாத தொழிலை பற்றி தெரிய வந்தாலோ கவனமாக இருங்கள். குறிப்பாக உறவினர்களோடு சேர்ந்து தொழில் செய்ய வேண்டாம், உறவுகள் கெடும். வியாபாரிகள் தொழிலிடத்திலேயே இருந்து தொழிலை கவனிப்பதும் அவசியம். வேலைக்காரர்களை நம்பி கடலையோ அல்லது தொழில் ஸ்தாபனத்தையோ ஒப்படைத்தால் வேலை செய்பவர்களின் ஆதிக்கம் மேலோங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. பெரிய அளவில் பணம் கொண்டு போகும் நேரங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பெரிய தொகை பரிமாற்றங்களில் எச்சரிக்கையாகவும் இருக்கவும் அனைத்திற்கும் வேலை செய்பவர்களை நம்பாமல் கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களில் சிலர் வெளிநாடு, வெளி மாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு சென்று பொருள் சம்பாதிப்பீர்கள். இதுவரை வெளிநாட்டில் படிக்கவோ அல்லது வேலை செய்யவோ இருந்து வந்த தடை நீங்குகின்றது. அயல் தேசத்தில் செட்டில் ஆக வேண்டும் என்ற ஆசையில் இருப்பவர்களுக்கு அந்த வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். அதே நேரம் வேலை வாங்கி தருகின்றேன் என்று பணம் கேட்பவரிடம் பணம் கொடுக்க வேண்டாம், கண்டிப்பாக ஏமாற்றப்படுவீர்கள். எனவே கொடுத்திருந்தால் பணம் திரும்ப வாங்குவது கஷ்டம். முழுமையாக வராமல் சிறுக சிறுக வந்து வீணாகும். அரசு தனியார் துணை ஊழியர்களுக்கு வேலைப்பழு அதிகமாக இருக்கும். அலுவலகங்களில் முதுகுக்கு பின்னே பேசுபவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். மேலதிகாரிகளிடம் அனுசரித்து போவதும் நல்லது. சம்பளம் தவிர்த்த இதர வருமானங்கள் வரும் துறைகளில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியம்.
எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியமாகவோ கவனக்குறைவாகவோ இருக்க வேண்டாம். சிலருக்கு விருப்பமில்லாத ஊருக்கு மாற்றம் அல்லது துறை ரீதியான தேவையில்லாத மாற்றங்கள் நடந்து உங்களை சங்கடப்படுத்தலாம். வீடு மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற ஏதேனும் ஒன்று இப்பொழுது நடக்கும். சிலர் சன்னியின் ஆதிக்கத்தினால் அடிக்கடி பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சிலருக்கு சொத்து விவகாரங்களில் வழக்கு வில்லங்கம் வரும். பங்காளிகளுடன் கருத்து வேற்றுமையும் வரும். உறவினர்களுடன் கவனமாக பழக வேண்டியதும் அவசியம். தேவையற்ற பேச்சுக்கள் வேண்டாம். ஏற்கனவே வழக்கு விவகாரங்கள் இருந்தால் அவற்றை முடிப்பதற்கு அவசரப்பட வேண்டாம். தற்பொழுது தீர்ப்பு வரும் நிலை இருந்தால் தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வருவதும் கடினம். குடும்ப பிரச்சனைகள் நீதிமன்றம் செல்லக்கூடிய காலகட்டம் இது. யூக வணிகம், பங்குச்சந்தை முதலீடு, வட்டிக்கு பணம் கொடுத்தல் போன்ற ரிஸ்க் எடுக்கும் தொழில்களை கவனமுடன் இருப்பதும் நல்லது. ஆரம்பத்தில் சிறிது லாபம் வருவது போல் காட்டி பிறகு மொத்த முதலீடும் சிக்கலுக்குள்ளாகும் நிலையும் வரலாம். பேராசை பெரும் நஷ்டம் போன்ற நிலைமைகளில் இப்போது இருக்கும். ஸ்பெகுலேஷன் துறை பக்கம் தலை வைத்து படுக்காதீர்கள். வட்டி தொழில் செய்பவர்கள் கூடுதல் வட்டிக்கு ஆசைப்பட்டு தகுதியற்ற நபர்களிடம் கடன் கொடுக்காதீர்கள். கொடுத்த பணம் திரும்ப வராது. நடுத்தர வயதை எட்டுபவர்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியதும் அவசியம். சர்க்கரை, இரத்த அழுத்தம் போன்றவைகள் கண்டுபிடிக்கப்படும் நேரம் இது என்பதால் உடல்நல விஷயத்தில் அலட்சியம் காட்டாமல் சிறு சுப குறைவு என்றாலும் மருத்துவரை அணுகுவது நல்லது. போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்ள வேண்டாம். அடிதடி சண்டை போன்றவைகளால் போர், காவல்துறை போன்ற இடங்களுக்கு அலைய வேண்டிய நிலை ஏற்படும் என்பதால் இதிலும் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். பெண்களுக்கு நல்ல பலன்கள் தான் அதிகம் இருக்கும். குடும்பத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும் என்பதால் இருக்கும் சேமிப்பு செலவழிந்து உங்கள் பாடு திண்டாட்டமாகலாம். தேவையற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவது மற்றும் எவருக்காகவும் கேரண்டி தருவது இப்பொழுது கூடாது. பல நாள் சேர்த்து வைத்த நற்பெயர் ஒரு சில நிமிட செயல்களால் கெடக்கூடும் என்பதால் கவனமாக இருங்கள். கடகராசிக்கு ஆதம்பத்தில் கவனமாக இருக்க வைத்து பிற்பகுதியில் நல்லவைகள் நடக்கும் வருடமாக இது இருக்கும். சரிங்க, இப்பொழுது கடகராசிக்கான பதிகாரங்களை பார்க்கலாம். கடகராசிக்குரிய நவகிரக நாயகன் சந்திர பகவான் ஆவார். எனவே கடகராசியினர் தங்கள் ராசிக்குரிய திங்கள் கிழமைகளில் சிவபெருமான் கோவில்களில் சிவனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டு வருவது அவர்களின் கிரக தோஷங்கள், கர்ம தோஷங்கள் போன்றவற்றை நீக்கும். பௌர்ணமி தினங்களில் முன்னிரவு நேரத்தில் வானில் தோன்றும் பூரண சந்திரனின் தரிசனம் செய்து வருவது உங்களின் மனதில் நேர்மறை சக்திகளை நிரம்பச் செய்யும். சரிங்க, மீன்